வணக்கம். சமூகத்தின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எகிப்திற்கு வரும் ஸ்ட்ரேலிய உளவுத்துறை தலைவர்கள். லெபனானை விட்டு வெளியேறுங்கள், அமெரிக்கா வலியுறுத்தல். ரஷ்யா மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல், நீரில் மூழ்கிய முக்கிய ஆயுதம். கமலா ஹாரிஸுடன் விவாதம் நடத்த தயார், டொனால்டு டிரம்ப். கூட்டு ராணுவ பயிற்சியில் களமிறங்கிய அமெரிக்கா. எல்லை மீறி சென்று கொண்டிருக்கும் ஹாசா யுத்தத்தில் போர் நிறுத்தம் என்பது முக்கியமானதாக கருதப்படும் இவ்வேளையில் சின்பர்ட் மற்றும் மொசாட்டின் தலைவர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க எகிப்திற்கு வந்துள்ளதாக ஆஸ்திரேலிய செய்தித்தாள் ஹரோட்ஸ் தெரிவித்துள்ளது. ஸ்ட்ரேலின் பொது பாதுகாப்பு சேவையானது தேசிய புலனாய்வு நிறுவனமான மொசாட் மற்றும் ஸ்ட்ரேலின் உள்ளுளவுத்துறை சேவையான ஹீப்ரூ மற்றும் அரபியில் அறியப்படும் சின்பர்ட் அல்லது சபக் உட்பட மூன்று கிளைகளை கொண்டுள்ளது. ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே புதனன்று அண்மையில் படுகொலை செய்யப்பட்டமை ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கான வாய்ப்பை இழக்கக்கூடும் என்று பல ஆய்வாளர்கள் அல் ஜசீராவிடம் தெரிவித்தனர். லெபனானை விட்டு வெளியேறுமாறு தனது குடிமக்களை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஹமாஸ் தலைவர் ஹனியே, ஹிஸ்புல்லா ராணுவ தலைவர்கள் போன்றவர்களின் மரணத்தால் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் போர் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் கிழக்கு மத்திய பகுதியில் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி லெபனானில் உள்ள அமெரிக்க தூதரகம் அதன் குடிமக்களை கிடைக்கும் எந்த டிக்கெட்டிலும் நாட்டை விட்டு வெளியேறுமாறு வலியுறுத்தியுள்ளது. லெபனான் புறப்பட விரும்புவோர் அந்த விமானம் உடனடியாக புறப்படாவிட்டாலும் அல்லது அவர்களது முதல் விருப்ப வழியை பின்பற்றாவிட்டாலும் அவர்களுக்கு கிடைக்கும் டிக்கெட்டை முன்பதிவு செய்யுமாறு நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் என்று தூதரகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. லெபனானை விட்டு வெளியேற விரும்பாத அமெரிக்க குடிமக்கள் அவசரகால சூழ்நிலைகளுக்கான தற்செயல் திட்டங்களை தயார் செய்து நீண்ட காலத்திற்கு அந்த இடத்தில் தங்குவதற்கு தயாராக இருக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இரண்டு வருடங்களுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கும் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பலை அழித்திருப்பதாக உக்ரைனிய ராணுவம் அறிவித்துள்ளது. கிரிமியன் தீபகற்பகத்தில் உள்ள துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழித்திருப்பதாக உக்ரைனிய ராணுவம் அறிவித்துள்ளது. உக்ரைன் அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் சனிக்கிழமை செவஸ்டோபல் துறைமுக நகரில் ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பலானது ஏவுகணையால் தாக்கப்பட்ட பிறகு நீரில் மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீபகற்பகத்தை பாதுகாப்பில் வைத்திருந்த 4S-400 வான் தடுப்பு சாதனங்களையும் தாக்குதலில் அழித்ததாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். ரோஸ்டோவ் ஆன் டான் என்ற கிலோ கிளாஸ் தாக்குதல் வகை நீர்மூழ்கி கப்பலானது 2014 ஏவப்பட்டது. அத்துடன் ரஷ்யாவின் கருங்கடல் பகுதியில் கலிபர் கப்பல் ஏவுகணைகளை ஏவக்கூடிய 4 நீர்மூழ்கி கப்பல்கள் இதுவும் ஒன்றாகும். இவ்வாறான நிலையில் உக்ரைனின் இந்த அறிவிப்புகளுக்கு ரஷ்யா இதுவரை எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் வருகின்ற நவம்பர் மாதம் 5 நடக்கவுள்ளது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. அவரை எதிர்த்து ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தல் விவாத நிகழ்ச்சியில் டிரம்பின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஜோ பைடன் திணறினர். வேட்பாளரை மாற்ற கட்சியில் பல தலைவர்கள் போர்க்கொடி தூக்கினர். இதையடுத்து அதிபர் பதவிக்கான போட்டியிலிருந்து விலகுவதாக ஜோ பைடன் அறிவித்தார். துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக பரிந்துரை செய்தனர். அவர் மட்டுமே ஜனநாயக ஆட்சியில் வேட்பாளராக உள்ளதால் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான ஆதரவை பெற்றுள்ளார். விரைவில் வேட்புமனு தாக்குதல் செய்து கட்சி பொதுக்கூட்டத்தில் டிரம்பை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கின்றார். ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவது ஏறக்குறைய உறுதியான நிலையில் பாக்ஸ் நியூஸ் செய்தி நிறுவனத்துடன் கமலா ஹாரிஸ் உடன் நேரடி விவாதத்தில் பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளார். செப்டம்பர் 4 நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயார் என தெரிவித்துள்ளனர். ஆனால் டிரம்ப் விவாதம் நடத்த ஒப்புக்கொண்ட நிலையில் கமலா ஹாரிஸ் ஒப்புக்கொண்டாரா என்பது தெரியவில்லை. முன்னதாக கமலா ஹாரிஸை எளிதில் வெட்டி கொள்வேன் என டிரம்ப் கூறி வருகின்றார். மேலும் இவ்வளவு காலம் இந்தியர் என்று கூறி வந்தவர் இப்போது கருப்பர் என தன்னை அடையாளப்படுத்துகிறார் என விமர்சனம் செய்துள்ளார். மொண்டானா தேசிய பாதுகாப்பு படை மற்றும் அமெரிக்காவின் பசிபிக் விமானப்படை, இலங்கை விமானப்படை மற்றும் மாலித்தீவு தேசிய பாதுகாப்பு படை ஆகியவற்றின் உறுப்பினர்கள் இணைந்து
அட்லஸ் ஏஞ்சல் ராணுவ பயிற்சியை இலங்கையில் நடத்தவுள்ளனர். அமெரிக்க தூதரகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது. அட்லஸ் ஏஞ்சல் என்ற கூட்டு ராணுவ பயிற்சியானது இயற்கை மற்றும் மனிதனால் ஏற்படும் பேரழிவுகளுக்கு தயார் நிலை மற்றும் பதிலளிப்பு திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வரை இந்த இராணுவ பயிற்சி நடைபெறவுள்ளதாக அமெரிக்க தூதரம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட பணியாளர்களும் 2 C-130 ஹெர்குலிஸ் விமானங்களும் இலங்கை விமானப்படை உறுப்பினர்கள் மற்றும் மாலைதீவு தேசிய போலீஸ் உறுப்பினர்களுடன் இந்த பயிற்சியில் பங்கேற்கவுள்ளனர். பேரிடர்களுக்கு எல்லை தெரியாது என்றும் உலகம் முழுவதும் பேரிடர்களில் அதிர்வெண் அதிகரித்து வருவதாக அமெரிக்க தூதர் ஜூலி ஷுங் தெரிவித்துள்ளார். அட்லஸ் ஏஞ்சல் போன்ற நடைமுறை பயிற்சிகள் மூலம் நமது நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்வது பேரிடரில் விரிவாக திறம்படவும் பதிலளிப்பதற்கான சமூகத்தின் திறனை வலுப்படுத்தும் என்றும் தூதுவர் மேலும் குறிப்பிட்டார். மொண்டானா மாநில கூட்டுத்திட்டத்தின் கீழ் அமுல்படுத்தப்படும் அட்லஸ் ஏஞ்சல் பயிற்சியில் விடயங்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் மனிதாபிமான உதவி மற்றும் அனர்த்த நிவாரணம் தொடர்பான மூலோபாய முன்னோக்கு உருவாக்கப்படும் என இலங்கை விமானப்படை தளபதி ஏஆர் வைஸ் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இந்த பயிற்சிகள் மூலம் மேற்கொள்ளப்படும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் கூட்டு பாதுகாப்பிற்கான இயங்கும் என இலங்கை விமானப்படைக்கும் மொண்டானா தேசிய பாதுகாப்பு படைக்கும் இடையிலான உறவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.